السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையுமுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நம் அனைவர்களையும் படைத்து எல்லா வகையிலும் எல்லா நிலைகளிலும் உதவியும் பேரருளும் செய்து கொண்டிருக்கின்ற அரசுடைய இறைச்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அவனது பேரருளும் சாந்தியும் நமது தலைவரும் வழிகாட்டியுமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த நபி தோழர்கள் நல்லடியார்கள் அனைத்துலக முஸ்லீம்கள் மீதும் நிலையாக உண்டாகட்டுமாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அரபு மண் பெற்றெடுத்த சிறப்பு வாய்ந்த மதிப்புக்குரிய சமூகங்களிலே சஹாபாக்கள் சமூகம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். அந்த சமூகத்தில் ஒரு சிலர் அவர்களுடைய அறிவு, ஆற்றல், மனன சக்தியின் மூலமாக திறமை வாய்ந்த மக்களாக விளங்கினார்கள். அவர்களுடைய அறிவிப்புகள் இஸ்லாமிய உம்மத்தை வழிகாட்டிலிருந்து பாதுகாத்தது. அந்த வகையில் நபித்தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய செய்தி இங்கே தரப்படுகிறது. அல்லாஹு தஆலா முஹாஜிர்களையும் அதேபோன்று அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய நம்போன்றவர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற போது, வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், இந்த மக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அன்சாரிகளுடைய சிறப்பு, முஹாஜிர்களுடைய சிறப்பு, அவர்களுக்கு பின்னால் உள்ள மக்களுடைய சிறப்பைத்தான் இந்த திருமறை வசனம் சொல்கிறது. அவர்களுக்கு பின்னால் வந்த மக்கள் யகூலூன, பிரார்த்திப்பார்கள், ரப்பனா ஃபில் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுக்கும் ஈமானோடு எங்களை முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்களுக்கும் மன்னிப்பாயாக என்று கூறி பிரார்த்திப்பார்கள். வலா தஜால் ஃபி குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களுடைய விஷயத்திலே எங்களது இதயத்தில் கசட்டுத்தன்மையை ஏற்படுத்தி விடாதே என்று சொல்லி இந்த மக்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஒரு முஸ்லீம் தனக்கு முன்னால் வாழ்ந்த
ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு முஸ்லிமனுடைய பார்வை இப்படி இருக்க வேண்டும் என்று இந்த திருமறை வசனம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நான் இருக்கின்ற வரை என்னுடைய சமூகத்திற்கு பாதுகாப்பு உத்தரவாதம் தருவேன், மார்க்கத்திலே குழப்பங்கள் வராமல், அவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வராமல் என்னுடைய சமூகம் பாதுகாப்பாக இருக்கும். நான் மரணித்து விட்டால் என்னுடைய சஹாபாக்கள் சமூகத்துக்கு மத்தியிலே நிகழக்கூடிய நிகழ்வுகள் நிகழ்ந்தே ஆகும் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்வை சஹாபாக்களையும் சஹாபாக்களுக்கு பின்னால் உள்ள தாபியங்கள் தபா தாபியங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது சாதாரண குழப்பமாகத்தான் இருக்கும் என்பதை சொல்வதற்காக சொல்லுகிறார்கள். வஅஸ்ஹாபி அமனத்துல்லி உம்மதி, என்னுடைய தோழர்கள் என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு பாதுகாப்பு அரண்களாக விளங்கக்கூடியவர்கள். என்னுடைய தோழர்கள் எப்போது மரணிக்கிறார்களோ அப்போது அத்தத் உம்மதி மாது அத், என்னுடைய சமுதாயம் அவர்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்டதை நிறைவேற்றியே ஆகுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியான முன்னறிவிப்புக்கு சொந்தக்காரர்களாகிய மக்களிலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இந்த நபி தோழரை இமாம் தஹபி என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியரும் மிகப்பெரிய அறிஞருமாகிய தஹபி அவர்கள் சேர் ஆலாமுன் நுபலா என்று சொல்லக்கூடிய நூலில் இவரை வர்ணிக்கின்ற போது அபு ஹுரைரா என்று தொடங்கிவிட்டு அல் இமாமுல் ஃபகீஹுல் முஜ்தஹித் அல் ஹாஃபில், இவர் ஒரு இமாம், இவர் ஒரு ஃபகீஹ், இவர் ஒரு முஜ்தஹித், இவர் ஹதீஸுகளையும் குர்ஆனையும் மனனம் செய்த ஒரு பெரிய ஒரு விற்பன்னர், சாஹிபு ரசூலில்லா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர். இவர்தான் அபு ஹுரைரா அத்தௌசி அல் யமானி. இவர் தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர், யமன் நாட்டிலே பிறந்த ஒரு மகன் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மனிதர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய பிணைப்பெயரை கொண்டுதான் மக்கள் மத்தியிலே அழைக்கப்பட்டார்கள். அபு ஹுரைரா என்றுதான் மக்கள் சொல்வார்கள். இவர்களுடைய பெயர் பிரபல்யமான பெயர் அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அபு ஹுரைரா என்ற பெயரிலே தான் இந்த நபித்தோழர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். இவரை அன்பாக பாசமாக அழைக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அபாஹிர், பூனையின் தந்தையை என்று சொல்லி அழைப்பார்கள். ஒரு பூனையை அவர் வளர்த்ததாகவும் அந்த பூனை அவரோடு கூடவே இருந்ததாகவும் எழுதுகின்ற இமாம் தஹபி அவர்கள், இந்த பூனை காரணமாகத்தான் அபு ஹுரைரா என்ற செல்ல பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இவர் யமன் நாட்டிலே உள்ளவர். யமனுக்கென்றும் ஒரு சிறப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஈமானு யமானின் வல் ஹிக்மத்து யமானியா, ஈமான் என்பது யமன் தேசத்தில் இருந்து வரக்கூடிய ஈமான், ஹிக்மா அறிவு நுட்பம் என்பது யமனை சார்ந்தது என்று யமனுக்கு சிறப்பை சொன்னார்கள். அஹுலுல் யமன் அரக்கு அஃஇதா, யமன் வாசிகள் மென்மையான இதயம் கொண்டவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட அறிவும் அதே போன்ற ஞானமும் இதே போன்ற மென்மையும் மிக்க ஒரு பிரதேசத்திலே பிறந்த மகன்தான் யார், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை தழுவி இருக்கவில்லை. ஹிஜ்ரி 7 ஆண்டுதான் இவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். ஹைபருடைய போர்க்காலத்திலே இஸ்லாத்தை தழுவிய பெருந்தகை. யமனில் இருந்து ஹிஜ்ரத் வந்த மக்களிலே இவரும் ஒருவர். யார் இஸ்லாத்தை அந்த காலத்திலே தழுவினார்களோ அவர்களெல்லாம் நபியோடு வந்து சேர்ந்து கொள்வார்கள். இந்த வகையிலே முஹாஜிர் என்ற ஒரு தரத்திலேயும் இந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோக்கப்படுகிறார்கள். இந்த சஹாபி அவர்கள் ஒருமுறை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தன்னுடைய கோத்திரம் தௌசை பற்றி முறைப்பாடு செய்கிறார். அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய கோத்திரம் தௌஸ் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்து அவர்களை சின்னாபின்னமாக்கி நாசப்படுத்த சொல்லுங்கள் அல்லாஹ்விடம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கேட்டுவிட்டு என்ன சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஹதி தௌசன் வாதி பிஹிம், அல்லாஹ்வே அங்கே வாழ்கின்ற தௌஸ் கோத்திரத்தினருக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக, நேர்வழியை கொடுப்பாயாக, அவர்கள் அனைவர்களையும் இஸ்லாத்திற்குள்ளே உள்வாங்கிடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிப்படையிலே நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த கோத்திரத்தில் இருந்து இஸ்லாத்தை தழுவியதாக இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது. அடுத்ததாக சகோதரர்களே, நான்கே நான்கு ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழராக இருந்திருக்கிறார்கள். ஏழிலே என்று சொன்னால் நபி அவர்கள் பதினொன்றிலே மரணிக்கிறார்கள், நாலு ஆண்டுகள் நபியோடு தோழராக இருந்திருக்கிறார்கள், நாலே நாலு ஆண்டுகள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 23 ஆண்டுகள் தோழராக இருந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் தோழராக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த தோழமைகள் கூடுதலான காலம் குறைவான காலம் என்று அறியப்பட்ட காலம் நபி தோழர்களுக்குள்ளே இருக்கிறது. இருந்தாலும் இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளே இவர் செய்திட்ட சாதனை என்பது எந்த சஹாபாக்களிடம் இல்லாத ஒரு சாதனை என்பதையும், இதே நேரத்தில் இந்த நபி தோழர் இவர் இந்த சாதனையை நிலைநாட்டுகின்ற போது இவருடைய நிலைமை நாமெல்லாம் கவலைப்படுகின்ற கண்ணீர் வடிக்கின்ற நிலைமையாகவும் இருந்தது என்பதை அவருடைய வரலாறு சொல்கிறது. இவர் இஸ்லாத்திலே இணைகின்ற நேரத்திலே முஸ்லிம்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலம்தான் அது. ஹைபர் வெற்றிக்கு பின்னாலே தான் முஸ்லிம்கள் உண்ணுவதற்கு சரியான உணவு கிடைக்கிறது. இந்த தோழர் சொல்லுகிறார், நான் இஸ்லாத்திலே இணைந்த போது அஹ்லு சுஃபா என்று சொல்லப்படுகின்ற நபியுடைய பள்ளியிலே ஒரு ஓரமாக ஒதுங்கி வாழுகின்ற சமூகத்தினர் இருந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட மக்கள் அஹ்லு சுஃபாக்கள் இருந்தார்கள். இவர்கள் அலியாஃபுல் இஸ்லாம், இஸ்லாமிய மக்களுடைய விருந்தாளிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். லாமால், இவர்களுக்கு பணம் கிடையாது, வலா அஹில், அவர்களுக்கு குடும்பங்களும் கிடையாது என்று சொல்கிறார்கள். குடும்பம் இல்லை என்பதற்காக பின்னாலே அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. எப்போது சுஃபாவிலே வாழ்ந்தார்களோ அந்த காலத்திலே இவர்கள் சம்பாதிப்பதற்கு செல்வதற்கு வழி இல்லாமல் இருந்தார்கள். அதே நேரத்திலே இவர்களுக்குரிய குடும்பங்கள் இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு நேரம் எங்களுக்கு பேரீத்தம்பளம் விநியோகிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கி சொல்லுகிறார்கள், லா துகாரினு, நீங்கள் ரெண்டு ரெண்டாக எடுக்க வேண்டாம், ஒற்றை ஒன்றொன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு மீதம் வையுங்கள் என்று சொல்லி எங்கள் எல்லோரையும் பார்த்து சொன்னார்கள் என்று இந்த நபித்தோழரே சொல்லுகிறார். இதே நேரத்திலே இவர் தன்னுடைய இந்த வறுமை, தன்னுடைய பசி, தனது பட்டினை இவைகளோடு இருந்தும் கூட குர்ஆனையும் ஹதீஸையும் பாடமிட்டிருக்கிறார் என்பதற்கு இவரை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தியின் மூலமாகவும் ஹதீஸ் கிரந்தத்தை புரட்டி பார்த்தாலும் நாம் மறந்து கொள்ள முடிகிறது. அபூ ஹுரைரா தன்னை பற்றி சொல்லுகிறார், வகுந்து இம்ரான் மிஸ்கீனன், நான் ஒரு ஏழை மனிதனாக இருந்தேன், உல்ஸிமு ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா மில்லி பத்னி, என்னுடைய வயிற்று பசிக்காக அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் நெருக்கமாக தொடர்ந்தும் அவர்களோடு முன்னாலும் பின்னாலும் போய்கொண்டு ஒட்டி கொண்டிருந்தேன் என்று இந்த நபி தோழர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய வயிற்றை பசியின் அகோரத்தின் காரணமாக நான் மண்ணோடு கொண்டு என்னுடைய முகத்தை கொண்டு
என்னுடைய முகத்தை நான் குத்தி விடுவேன், மண்ணிலே குத்துவேன், தாங்க முடியாமல் புரளுவேன். பசியின் கொடுமையினால் சில வேளைகளிலே நான் கல்லை கூட என்னுடைய வயிற்றிலே கட்டிக்கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு இவர் இவ்வளவு பசியோடு இருந்தாலும் கூட அவருடைய அறிவு தாகத்தை சொல்லுகிறார். மக்கள் எல்லோரும் நடந்து செல்வார்கள். நான் கண்ணை பிரட்டி கொண்டு வானின் பக்கமாக பார்த்து கொண்டு மயக்கமுற்ற நிலையிலே மதீனாவுடைய மண்ணிலே இருந்து கொண்டிருப்பேன், அங்கே கிடந்து கொண்டிருப்பேன். ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் அவர்கள் என் பக்கமாக நடந்து சென்றார்கள். அபூபக்கர் சித்தீக்கிடம் நான் ஒரு ஆயத்தை ஒரு ஹதீஸை கேட்கின்ற போது கணக்கெடுக்காமல் சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு சென்றார்கள், அவரும் அப்படியே செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கண்டு புன்முறுகல் பூர்த்து சிரித்து அபூ ஹுரைராவே எழுந்து வாரும் என்று சொல்லி என்னை அவரோடு அழைத்து கொண்டு நபியுடைய வீட்டுக்கு சென்று பால் ஒரு பாத்திரத்தில் இருந்த ஒரு கோளையில் இருந்த பானையில் இருந்த பாலை எனக்கு தந்தார்கள். இதை நீயும் குடித்துவிட்டு உன்னுடைய தோழர்களுக்கும் கொடு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த நபி தோழர் சொல்லுகிறார். இதே நேரத்திலே இன்னும் ஒன்றை சொல்லுகிறார். நான் பசியின் கொடுமையினால் லா ஆகுலுல் ஹமீர் வலா அல்பசுல் ஹபீர், எனக்கு பிசைந்த மாவுகளால் செய்யப்பட்ட ரொட்டிகள் எதுவும் கிடைக்காது. இதே நேரத்திலே நல்ல ஆடைகளும் கிடைக்காது என்று சொல்லி இந்த நபித்தோழர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவருக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதரை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அவர் யார்? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்களத்திலே மரணிக்கிறார்கள். இவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் மிஸ்கீன்களோடு இரக்கமான ஒரு மனிதராக ஜாஃபர் ரலியல்லாஹு இருந்தார்கள். மிஸ்கீன்கள் என்றால் சுப்பவாசிகளோடு என்ற கருத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? வகான அஹ்யாரன் நாசிலில் மிஸ்கீன் ஜாஃபர் பின் அபி தாலிப். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்கீன்களோடு இரக்கமுள்ள நல்ல பழக்க வழக்கம் உள்ளவராக இருந்தார்கள் என்று இந்த நபித்தோழர் சொல்லுகிறார். அவர் எங்களை கூட்டிக் கொண்டு செல்வார். ஃபயுத்துஈமுனா மா கான ஃபீ பைத்தி, அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை எங்களுக்கு தருவார். அந்த காலத்திலே பெரிய உணவுகள் இருக்காது, தண்ணீரும் பேரித்தமிழமும் தான் அதிகமாக இருக்கும், அதுதான் உங்களுடைய உணவுகள். அதே போன்று தயிர் இருக்கும், இந்த மாதிரி வெண்ணெய் இருக்கும், இவைகளைத்தான் அந்த மக்கள் உணவாக எடுத்து உண்டார்கள். அதை எது இருந்தாலும் அதை எங்களுக்கு தருவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சில நேரத்திலே அவர்களுடைய சமைத்த பாத்திரத்திலே மீதியை தருவார்கள், நாம் அதை வழித்து நன்றாக உண்ணுவோம் என்று நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். இவர் ஒரு முஃப்தியாக மதீனாவிலே திகழ்ந்தார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலத்திலே இவருடைய மதீனாவிலே ஒரு கவர்னராக நியமிக்கப்பட்டார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து மதீனாவிலே தான் மரணித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த நபித்தோழர் நான்கே நான்கு ஆண்டுகள் நபியோடு வாழ்ந்தாலும் நபி தோழர்களோடு வாழ்ந்தாலும் நிறைவான அறிவை கொடுத்தவர்களே, ஹதீஸுகளை அறிவித்தவர்களே இந்த நபித்தோழரும் ஒருவர். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் போன்ற நபித்தோழர்களெல்லாம் ஹதீஸுகளை நிறைய அறிவித்தார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய எண்ணிக்கை அளவு அறிவித்தார்களா என்றால் இல்லை என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸை 5374 என்று ஒரு சில அறிஞர்கள் இனம் காட்டுகிறார்கள். புகாரி முஸ்லிமிலே ஷாமிலா என்று சொல்லக்கூடிய ஒரு மின் நூலகம் இருக்கு, லைப்ரரி ஒன்று இருக்கிறது.
இந்த இதை இலத்திரனவியல் அதாவது கணினி ஊடாக ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு லைப்ரரி இருக்கிறது. அதிலே ஹுரைரா என்று சொல்லி ஒரு சொல்லை தட்டினால் புகாரியிலும் முஸ்லிமிலும் அவர்களுடைய பெயர் மாத்திரம் 2129 இடங்களிலே வருகிறது. இந்த 2129 இடங்களையும் நாம் அங்கும் இங்குமாக புரட்டி பார்த்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அறிவிப்புகள் திரும்ப திரும்ப வந்ததுகளோ திரும்ப வராததுகளுமாக 2129 இடத்திலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். இது 2-2 கிரந்தங்களிலே இப்படி என்று சொன்னால் இந்த நபித்தோழர் மற்ற கிரந்தங்களில் எத்தனை இடங்களில் இருப்பாரோ என்று நாம் எல்லாம் ஆச்சரியப்பட வேண்டி இருக்கிறது. அடுத்ததாக சகோதரர்களே, இந்த நபித்தோழர் இவ்வளவு ஹதீஸ்களையும் அறிவித்தார் என்று சொன்னால் இதற்கு காரணமாக இருந்தது என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சில மக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸை வைத்து சிலர் அந்த காலத்திலே சஹாபாக்கள் கூட அபூ ஹுரைரா பிற்காலத்திலே வந்துவிட்டு இவ்வளவு ஹதீஸை சொல்லுகிறாரே என்று சில விமர்சனங்களும் கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு காது கட்டியது. அக்ஸர அபூ ஹுரைரா அக்ஸர அபூ ஹுரைரா என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்குரிய காரணத்தை சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள், என்னுடைய தோழர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அல்லாஹு தாலா போதுமானவன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய முஹாஜிரீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அன்சாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லுவது கிடையாது. என்னுடைய சகோதர முஹாஜிர்கள் பாருங்கள் எவ்வளவு அழகான வர்ணனை என்று பாருங்கள், வைன்னை ஹுவதி மினல் முஹாஜிரீன், என்னுடைய சகோதர முஹாஜிர்கள் கான யுஷ்கிலுஹும் ஸஃபக்கு பில் அஸ்வாக், அவர்கள் சந்தைக்கு சென்று வியாபாரம் செய்வார்கள். வைன்னை ஹுவதி மினல் முஹாஜிரீன், என்னுடைய சகோதர மினல் அன்சார், அன்சாரி சகோதரர்கள் கான யுஷ்கிலுஹும் அமலு அம்மாலிஹிம், அவர்களுடைய தொழில்களை பார்த்து கொண்டிருந்தார்கள், அதில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ரெண்டு பேருக்கும் ஈடுபாடு ஹதீஸில் இருந்ததா? இல்லை. முஹாஜிர்கள் தொழில் செய்ய போவார்கள், அன்சாரிகள் அவர்களுடைய வேலை தளங்களிலே தொழில் செய்து உற்பத்தி செய்து கொண்டிருப்பார்கள், விவசாயம் செய்வார்கள், அதை மற்றவர்களுக்கு விற்பார்கள். இப்படி நிலை அன்சாரிகளிடம் இருந்தது. ஆனால் அபு ஹுரைராவாகிய நான் வக்குந்து உல்ஸிமு ரசூலல்லாஹ் வக்குந்து இம்ரான் மிஸ்கீனன், நான் ஒரு ஏழை மனிதனாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் நெருக்கமான உறவை பேணி வந்தேன், நான் நபியோடு ஒட்டி உறவாடி வந்தேன். இதன் காரணமாக ஃபஹ்லுரு ஹீன யகிபூன், என்னுடைய சகோதரர்கள் வராத நேரத்திலே நான் வந்திருப்பேன். வாயி ஹீன என் சோன், அவர்கள் மறந்ததையெல்லாம் எனக்கு ஞாபகத்திலே நான் வைத்திருந்து பாடம் சொல்லுவேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை நபித்தோழர்கள் பிறகு ஏற்றுக்கொண்டார்கள். ஒருமுறை ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டால் அவருக்கு 2 கிராத் நன்மை கிடைக்கும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை நீங்கள் எங்கிருந்து சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தான் நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியா? லக்கது ஃபர்ரத்னா அலா கராரீத கதீரா, எத்தனையோ கீராத்துகளில் இருந்து நாம் உண்மையிலேயே விலக்களிக்கப்பட்டு விட்டோமே, அதனுடைய பாக்கியம் நமக்கு இல்லையே என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த இடத்திலும் கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை விட ஹதீஸிலே அறிவு ஞானம் கூடுதலாக உள்ளவர்கள் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை யார் ஒருவர் தனது ஆடையை எனக்கு முன்னால் விரிக்கிறாரோ, பிறகு அதை அப்படியே தனது நெஞ்சோடு இணைத்துக் கொள்கிறாரோ, அவர் நான் சொல்லக்கூடிய எந்த செய்தியையும் ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இது ஒரு மோஜிசா. மோஜிசா என்று சொன்னால் காலாகாலத்திற்கும் தங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதம். உதாரணமாக
இக்தரபத்தி சாஅத்து வன்ஷக்கல் கமர், நபி அவர்களிடம் சந்திரனை பிளந்து காட்டச் சொன்னார்கள், விரலை நீட்டினார்கள், சந்திரன் பிளந்தது, இரண்டு துண்டாக தெரிந்ததை மக்காவாசிகள் பார்த்தார்கள் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். இந்த பிளவு இன்றும் கூட நிரந்தரமானது, அரேபியர்கள் பிளவு என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அற்புதங்களாக இருக்கிறது. சிலது முடிந்து விட்டது, சிலது நடக்க போகிறது இருக்கிறது. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒன்று கிடைத்தது. இவர்கள் அப்படியே என்ன செய்கிறார்கள், அந்த ஆடையை தன்னுடைய நெஞ்சோடு இணைக்கிறார்கள். அதற்கு பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அந்த ஆடையை போத்தி கொண்ட பின்னால், என்னுடைய நெஞ்சோடு ஒட்டி கொண்ட பின்னால், சேர்த்து கொண்ட பின்னால், நபி அவர்கள் எதை சொன்னாலும் நான் மறக்கவே கிடையாது என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்திலே இரண்டு வசனம் இருக்கிறது, இந்த இரண்டு வசனங்களும் இல்லை என்று சொன்னால் அபூ ஹுரைராவாகிய நான் உங்களுக்கு இவ்வளவு ஹதீஸையும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, இன்னல்லதீன யக்துமூனமா அன்சல்னா மினல் பையினாத் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். யார் நாம் இறக்கிய வசனத்தை தெளிவாக இறக்கிய இந்த வசனங்களை அவர்களுக்கு தெளிவாகிய பின்னரும் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு சாபம் இருக்கிறது, அதே போன்று அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தையுடைய இரண்டு வசனங்களையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக அதிகமாக இந்த நபித்தோழர் ஹதீஸை பாடமிடுவதற்கு காரணமாக இருந்ததிலே அவர் அஸ்ஹாபு சுஃபாவிலே ஒருவராக இருந்தார்கள். இந்த அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய மக்களிலே ஒருவராக இருந்த காரணத்தினால் இந்த நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை இந்த உம்மத்திற்கு தந்த பெருந்தகைகளிலே ஒருவர். இவருடைய அறிவிப்புகள் ஏராளமான, இந்த இவருடைய செய்திகள் நம்மையெல்லாம் வழிகாட்டியாக வாழ வைக்கிறது என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொள்கின்றோம். இரண்டாவது ஹொத்பாவிலே இன்னும் சில செய்திகளை கூறி முடித்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வாலா ஆலிஹி வசஹ்பிஹி அஜ்மாயின், அம்மா பாத். சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலே அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர்களிலே முன்னணியான ஒரு நபித்தோழர். இவருடைய வாழ்வை பார்த்தால், இவர் முஹாஜிர், யமன் நாட்டிலே பிறந்தவர், இஸ்லாத்திற்கு தாமதமாகவே இஸ்லாத்திலே நுழைந்தவர், ஒரு மிஸ்கீன், வறுமையிலே வாழ்ந்த வாடியவர். இதே போன்று பசியுடனே இருந்த இந்த சஹாபி அவர்கள் திறமைசாலியாக இந்த உம்மத்திற்கு கொடுத்த ஒரு செய்தியை வைத்து நாம் என்ன முடிவு செய்கிறோம்? ஏழை மனிதன் சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது முஸ்லிமுடைய பொறுப்பு என்பதை முடிவு செய்கிறோம். அடுத்ததாக சகோதரர்களே, ஏழைகளை வைத்து அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறான் என்ற ஒரு உண்மையும் இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். செல்வந்தர்களை வைத்தும் பாதுகாத்தான் என்பதற்கு செய்திகள் இருக்கிறது. அதே நேரத்திலே ஏழைகள் வறிய மக்களை கொண்டும் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்திற்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கியிருந்தான். அடுத்ததாக இந்த நபித்தோழரை பற்றி ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர் ஒரு ஹதீஸ் மிஷின் என்று சொல்வார்கள். இது புகழுக்காக சொல்வதா என்றால் இல்லை, இகழுக்காக சொல்வார்கள். இவர் ஒரு ஃபேக்டரியை போல ஹதீஸை உருவாக்கி உருவாக்கி இந்த உம்மத்துக்கு சொல்வார்கள் என்று ஷியாக்கள் சொல்கிறார்கள். இவர்களுக்கு என்று தனி குர்ஆன் இருக்கிறது, தனி கிதாபுகள் இருக்கிறது, தனி வேதங்கள் இருக்கிறது. இவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் அஹ்லு சுன்னாவில் இருந்து ஏறுக்கு மாறான நடவடிக்கைகள் என்பதை இஸ்லாமிய வரலாறு பதிவு செய்திருக்கிறது. நீங்கள் ஈரானை பார்த்தாலும் சரி, அல்லது இந்த நாட்டிலே உள்ள கிழக்கு பிராந்தியத்திலே உள்ள ரஸ்தன்னூனா சஃபா போன்ற இடங்களை பார்த்தாலும் சரி, ஷியாக்களுக்கும் நமக்கும் இடையிலே உள்ள வேறுபாட்டை நீங்கள் சாதாரணமாக தெரிந்து கொள்ள முடியும். இதே நேரத்திலே
முஸ்லிம் உம்மத்துக்கு எதிராக இவர்கள் செய்த சதிகள் எத்தனை என்பதை இமாம் இப்னு கதீர் அவர்கள் பிதாயா வ நிஹாயா என்று சொல்லக்கூடிய நூலிலே ஹிஜ்ரி 8 நூற்றாண்டிலே பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள். இதை இவர்கள் நிறுத்திவிட்டார்களா என்றால் இல்லை. அகலு சுன்னாக்களை பற்றி கழுதைகள் என்று ஹுமைனி சொன்னார், நஜீசுகள் என்று அவர்களுடைய அலி சிஸ்தானி என்று சொல்லக்கூடிய உயிரோடு வாழக்கூடிய ஒரு செய்தான் சொன்னது. இப்படித்தான் இவர்கள் அகலு சுன்னாக்களை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். அகலு சுன்னாக்களாகிய நம்மை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் கழுதைகள், இவர்கள் நஜீசுகள். உம்முஹாத்துல் மோமினிங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள், தேவையில்லாத நடத்தையிலே மானங்கட்ட நடத்தையிலே ஈடுபட்டதாக சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் அவர்களுடைய விரிவுரைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சான்று வேண்டுமாக இருந்தால் 1000 வேண்டுமானாலும் தர முடியும். எனவே யாரெல்லாம் இஸ்லாத்தின் எதிரிகளோ அவர்கள் ஒரு வல்லரசை எதிர்த்து பேசுகிறார்கள் என்பதற்காக இஸ்லாமிய உம்மத்தின் தலைவர்களாக மாற முடியாது என்பதை முஸ்லீம்களாகிய நாம் புரிய வேண்டும். நமக்கென்று ஒரு ஆளுமை, நமக்கென்று ஒரு வேதம், நமக்கென்று ஒரு தூதர், நமக்கென்று ஒரு தோழர்கள், அவர்கள்தான் நபி தோழர்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட நீங்கள் உஹது மலை போன்ற அளவு தங்கத்தை கொடுத்தாலும் அந்த நபி தோழருடைய சாதாரண தியாகத்தை கூட உங்களால் எட்ட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லக்கது ரலி அல்லாஹு அனில் முஃமினீன் இது இபாயூனக தஹ்த ஷஜரா, அல்லாஹ் பொருந்தி கொண்ட முஸ்லிம்களை இவ்வாறு விமர்சிக்க கூடாது, அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அருள் செய்வானாக. வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.